அது மட்டும் இல்ல 50,000 ரூபாய் அபராதம் அந்த மருத்துவமனைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த தவறுதலுக்காக அபராதமும் அந்த மருத்துவமனை 10 நாள் சேவை முடக்கமும் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா இர்ஃபான் அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து வந்தவுடனே அந்த அதற்கான பதிலும் பெறப்பட்டு செம்மஞ்சேரியில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீதும் சம்பந்தப்பட்ட அந்த யூடியூபர் மீதும் துறையின் சார்பில் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. துறை தானே அரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை தானே அரசு, அரசின் சார்பில் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை துரித நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் 10 நாட்கள் அவருடைய சேவை முடக்கப்பட்டிருக்கிறது. எந்த மருத்துவமனையில் எந்த மருந்து இல்லைங்கிறத சொல்லுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து இப்போது சவாலுக்கே இல்லை. அவருக்கும் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை இதுக்கு முன்னாடிலாம் யாரும் அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்ததில்லை. இந்த அரசு தான் எந்த தவறு நேர்ந்தாலும் அந்த தவறுகளுக்கும் ஒரு தவறான ஒரு விஷயங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கும் இப்போ இதே இர்ஃபான் விஷயத்தில் ஏற்கனவே அவர் கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்பது இங்கே தெரிவிக்கக்கூடாது என்பது சட்டம். இதை தாண்டி துபாயிலெல்லாம் அது மாதிரி சட்டம் இல்லை. இல்லை, அதாவது அது மட்டும் இல்லை 50,000 ரூபாய் அபராதம் அந்த மருத்துவமனைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த தவறுதலுக்காக அபராதமும் அந்த மருத்துவமனை 10 நாள் சேவை முடக்கமும் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா இர்ஃபான் அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து வந்தவுடனே அந்த அதற்கான பதிலும் பெறப்பட்டு செம்மஞ்சேரியில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீதும் சம்பந்தப்பட்ட அந்த யூடியூபர் மீதும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. டிஎம்எஸ் சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை காவல்துறையினர் செய்வார்கள். இல்லை, காலதாமதமே இல்லை. நேற்றுக்கு இப்போ 10 நாள் சேவையை முடக்கியாச்சு ஆஸ்பத்திரி. இல்லை, இப்போ துறையின் சார்பில் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. துறை தானே அரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை தானே அரசு, அரசின் சார்பில் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை துரித நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் 10 நாட்கள் அவருடைய சேவை முடக்கப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அது செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அவர் மேலேயும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது சட்ட ரீதியான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை, ரெண்டு நடவடிக்கைகளும் தொடரும். ஆமாம். ஏற்கனவே அவர் இர்ஃபான் மீதும் கொடுத்துருக்குறோம், சம்மந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மீதும் கொடுத்துருக்கோம். இல்லை, அது வந்து பல்வேறு கருத்துக்கள் அதில் நிலவுது. அதிகபட்சமான நடவடிக்கை என்னவோ அதை செய்வதற்கு வலியுறுத்தும் இந்த அரசு. அந்த வகையில் தான் ஏற்கனவே இப்போதும் கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இதுதான் இப்போ நடவடிக்கை எடுத்திருப்பது. இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை இதுக்கு முன்னாடிலாம் யாரும் அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்ததில்லை. இந்த அரசு தான் எந்த தவறு நேர்ந்தாலும் அந்த தவறுகளுக்கும் ஒரு தவறான ஒரு விஷயங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கும் நடவடிக்கைகள் என்பது தொடர்கிறது. அந்த வகையில் தான் ஒரு 10 நாள்கள் சேவை முடக்கம், 50,000 ரூபாய் அபராதம் மருத்துவமனைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல் எடுக்கப்படுகிற நடவடிக்கையை பொறுத்தவரை துறை ரீதியான நடவடிக்கையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் விரைவில் தெரிய வரும். இல்லை, இது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற இந்த சட்ட விதிகளை, சட்ட திட்டங்களை, விதிமுறைகளை பின்பற்றுவது ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பும். இப்போ இதே இர்ஃபான் விஷயத்தில் ஏற்கனவே அவர் கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்பது இங்கே தெரிவிக்கக்கூடாது என்பது சட்டம். இதை தாண்டி துபாயிலெல்லாம் அது மாதிரி சட்டம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பான்பராக், குட்கா இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து நாம் தடை விதித்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அதுக்கு தடை இல்லை. அந்த மாதிரி இப்போ இந்தியா முழுக்க இதுக்கு தடை இருக்குது. இந்த கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா தெரிந்து கொள்வது தவறு என்று. துபாய் மாதிரியான நாடுகளில் யுனைடெடு அரப் கண்ட்ரீஸில் இல்லை. இப்போ அதனால் அங்கே போய் அவர் எடுத்தார். இப்போ அந்த மருத்துவமனை மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. எடுத்துட்டு அவர் சும்மா இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பெண் குழந்தைன்னு சொன்னார். உடனடியாக நாம் அதுக்கு அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். அதுக்கு வருத்தம் தெரிவித்தார். அதிகபட்ச நடவடிக்கைங்கிறது அதுதான். இப்போ அந்த மருத்துவமனை இங்கேருந்து தான் மருத்துவமனை பேரில் நடவடிக்கை எடுத்திருப்போம். துபாயில் இருந்ததால் அது பேரில் நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்களுக்கு சட்டம் அனுமதிக்குது. இங்கே இருந்திருந்தால் அது அனுமதிக்காது. நம்ம நடவடிக்கை எடுத்திருப்போம், அதுக்கு சீல் வச்சுருப்போம், மூடியிருப்போம்.
அதனால இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம். நடவடிக்கைகள் தான் இப்ப உங்களுக்கு தெரியும். போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அரசு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையில் 24 மணி நேரத்தில் 6 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரத்தில் 6 குழந்தைகள், 6 குழந்தைகளுமே ஒரு சுகப்பிரசவம், ஒன்று கூட சிசேரியன் இல்லை. இப்போ அந்த அளவுக்கு இப்போ நேற்றைக்கு கூட நான் ராஜபாளையத்தில் சம்மந்தப்பட்ட எல்லா மருத்துவர்களையும் அழைத்து பேசும்போது அங்கே ஒரு 50% சிசேரியன், 50% சுகப்பிரசவம்னாங்க. நான் அவங்களுக்கும் அறிவுறுத்து வந்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எப்படி யோகா ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்த உடனே இன்றைக்கி ஒரு பெரிய அளவிலான மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவிலேயே இந்த குழந்தை சிசு மரணங்களாக இருந்தாலும் சரி, அந்த தாய்மார்கள் மரண விகிதமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் குறைந்து வருகிறது. மிக விரைவில் உலக அளவில் தமிழ்நாடு அது ஒரு பெரிய சாதனையை படைக்கவிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைக்கு ராஜபாளையம் அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாம் அறிவுறுத்தி வந்தது என்பது அங்கே பிரசவத்திற்கு வருகிற தாய்மார்களுக்கும் இந்த மாதிரி யோகா மாதிரியான பயிற்சிகளை தந்து சுகப்பிரசவங்களாக இருப்பதற்கு அவர்கள் உதவ வேண்டும் என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறோம். மாதிரி தொடர்ச்சியாக நான் எங்கே போனாலுமே அதை சொல்லின்னு இருக்கிறோம். அது பெரிய அளவில் இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் இப்போ அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகள் பெரும்பகுதியான குழந்தைகள் இன்றைக்கு சுகப்பிரசவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு உதாரணம் தான் ஒரே 24 மணி நேரத்தில் 6 குழந்தைகள் சுகப்பிரசவத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்திருப்பது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு அந்த குழந்தை இறப்பு இல்லாத மாவட்டமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் 38 மாவட்டமும் வர வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு தொடர்ந்து மருத்துவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது பெரிய அளவில் அந்த முயற்சிக்கு வெற்றியும் கிடைத்து கொண்டிருக்கிறது. மனிதாபிமானமும் இது ஒரு மருத்துவ சேவை என்பது ஒரு மகத்தான புனித கடமையாகவும் கருதி யாருமே எல்லாருமே பண்ணணும். அதனால இப்ப நம்ம தனியார் மருத்துவமனையில் எல்லாருமே அது பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது. தனியார் மருத்துவமனைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு போய் யாரும் வலியுறுத்த முடியாது. அரசு மருத்துவ சேவையும் தனியார் மருத்துவ சேவையும் ஒருங்கிணைந்தால் தான் 100% மக்களுக்கான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் ஒரு சிறந்த இடத்தை தமிழ்நாடு பெற முடியும். அந்த இலக்கை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அந்த காப்பீட்டு திட்டம், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் தனியார் மருத்துவமனைகளும் தான் இப்போ அதை பண்ணின்னு இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய இடத்துல போகுது. அது எங்கேயாவது புகார்கள் இருந்து தகவல் அறிந்தால், தகவல் தெரிந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். இது மாதிரி வேணும்னே சிசேரியன் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தோடு இருக்கிற மருத்துவர்கள் பெரும்பகுதியாக இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்குமா இது ஒரு புனித தொழிலுங்கிறது புரிய வந்து நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயின்னு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் பர்த்து தான் இப்போ வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. அதுலேயும் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் தான் மகப்பேறு சேவை என்பது இன்றைக்கு கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான எல்லா கட்டமைப்பையும் இன்றைக்கு தொடர்ச்சியாக மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட செங்கோட்டை மருத்துவமனைக்கு போனேன் காலையில் ஒரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனுங்கிற மாதிரி. அந்த செங்கோட்டை மருத்துவமனையிலையும் மகப்பேறு என்பது மிக சிறப்பான வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் இந்த மகப்பேறு அறைகளை தூய்மையாக பராமரிப்பது, மகப்பேறு விஷயங்களில் மருத்துவ நிர்வாகம் சிறப்பாக நடந்து கொள்வது என்கின்ற வகையில் லக்ஷயா என்கின்ற லேபர் ரூம் குவாலிட்டி இனிஷியேட்டிவ் ஸ்கீம்னு மாதிரி ஒரு திட்டம் 2017 ஒன்றிய அரசு அதற்காக விருதுகளை தந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி தரப்படுகிற விருதுகள் இந்தியாவிலேயே அதிக விருதுகளை தமிழ்நாடு தான் இதுவரை பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 545 விருதுகளை இது போன்ற காரணங்களுக்காக தொடர்ந்து 3 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறோம். அதிக அளவிலான விருதுகள் மருத்துவத்துறைக்கு பெறப்பட்டதும் இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் தான். இதற்கான பெரும்பகுதியான விருதுகள் இந்த மருத்துவமனைகளை சிறப்பாக வைத்திருப்பது, அது குறிப்பாக இந்த லக்ஷயா என்பது இந்த லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் என்கின்ற வகையில் மிக சிறப்பான வகையில் செயல்பட்டிருக்கிறது. அதனால தான் இப்போ கிராமப்புறங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரமானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அரசு மருத்துவமனைகளில் இந்த மகப்பேறு சேவையை விரும்பி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தொடர்ச்சியாக அவங்கள கண்காணிக்கிறோம். முதல் மாதத்திலிருந்தே பிரசவம் அந்த கருத்தரித்தல் முதல் மாதத்திலிருந்தே அந்த குழந்தை கருவில் இருக்கிற குழந்தைகளை பராமரித்தது, அவர்களுக்கு இருக்கிற அந்த உள்ளே 15 நாள் குழந்தைக்கே கருவிலேயே அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த ஊனம் குறித்து ஆராய்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் மிக விரைவில் மகப்பேறு மரணங்கள் இல்லாத, மகப்பேறு காலத்தில் தாய் மரணங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மிக விரைவில் வரும். பல இடங்களில் வெவ்வேறு
ஒரு அதாவது நான் இது சம்பந்தமாக பல முறை 100 முறை சொல்லியிருக்கிறேன், அவருக்கும் சொல்லியிருக்கிறேன், அவருடைய தலைவர் எடப்பாடிக்கும் சொல்லியிருக்கிறேன். எந்த மருத்துவமனையில் எந்த மருந்து இல்லைங்கிறத சொல்லுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து இப்போது சவாலுக்கே இல்லை, அவருக்கும் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் தொகுதியில் இருக்கிற மருத்துவமனையாவது போய் அவர் ஆய்வு பண்ணலாம், அவர் வேணான்னு யாரும் சொல்லலை. எந்த மருத்துவமனைக்காவது போய் எசென்ஷியல் ட்ரக்ஸ், ஒரு 300 வகையான ட்ரக்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று இல்லைங்கிறத அவர் எங்கேயாவது சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். சொல்லிட்டு வெறுமனை பேட்டி கொடுக்குறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை, ப்ராக்டிக்கலாக போய் பண்ணுங்கள். இப்போ நான் டெய்லி இப்போ நேற்று காலையில் செங்கோட்டை மருத்துவமனை, ராஜபாளை மருத்துவமனை, அதே மாதிரி ஒரு 6 மருத்துவமனைகளை திறப்பு இது மாதிரி நேற்றுக்கு மட்டுமே ஒரு 8-10 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். நேற்றைய முன்தினம் மதுரையிலும் அந்த வளையாங்குளம் பகுதியிலும் அந்த டி கல்லுப்பட்டியிலும் டி புதுப்பட்டியிலும் இது மாதிரி ஏராளமான மருத்துவமனைகள் நேற்றைக்கு முன்தினம் போய் ஆய்வு செய்திருக்கிறேன். நான் மிக தைரியமாக சொல்வது, இந்த 3.5 வருஷத்தில் நான் மேற்கொண்ட ஆய்வுகள், நான் போய் பயணித்து பார்த்த மருத்துவமனைகளின் எண்ணிக்கை, அந்த மருத்துவமனைகளில் இப்போது செய்யப்பட்டிருக்கிற அந்த நடவடிக்கைகள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற ஒரு மகத்தான திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டம், இதயம் காப்போம் என்கின்ற திட்டம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள், இந்த மாதிரியான திட்டங்கள் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்கள், இவையெல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்று அவர் காலத்தில் எடப்பாடி பழனிசாமி காலத்திலோ அல்லது விஜயபாஸ்கர் காலத்திலோ ஏதாவது ஒன்று செயல்படுத்திட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறத அவங்க கையிலே கேட்டு தெரிஞ்சுங்க. இன்னொன்று, எடப்பாடியும் கேளுங்க, விஜயபாஸ்கரையும் கேளுங்க, அவங்களோட இந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்க எத்தனை மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணாங்க, எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போனாங்க, எத்தனை துணை சுகாதார நிலையங்களுக்கு போனாங்க, எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் இப்போ வாடகை கட்டிடங்கள் இருக்கிறது, பயன்படுத்த முடியாமல் பாழ்படைந்த கட்டிடங்கள் இருக்கிறது, இதுக்கு மாற்றாக எத்தனை கட்டிடங்களை கட்டி திறந்து வச்சாங்க, இந்த பட்டியலை கேளுங்க. இந்த 3 வருஷத்தில் பண்ண விஷயமும் அவங்க 10 வருஷத்தில் பண்ண விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி இப்போ பண்ணியிருக்கிறதுல ஒரு 10% அவங்க பண்ணிட்டு பேசுனாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்.